ஹேகா செல்லுங்க ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா விவோ ப்ரோ கபடி சீசன் 9 தமிழ் தலாவாஸ் டீம் ரீடைம் பண்ணக்கூடிய 5 பிளேயர்ஸோட லிஸ்ட் யார், அதுதான் அந்த பணம் இந்த வீடியோவில் என்னோட ப்ரெடிக்ஷன் அந்த பணம் சொல்ல போகிறேன். இந்த ஒரு மெகா ஆப்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 5 பிளேயர் ரீடைம் பண்ணிடுவாங்க. அண்ட் மினி ஆப்ஷனாக இருந்தால் இது கூட இன்னொரு 10 பிளேயர் வரதுக்கான சான்சஸும் அந்த பணம் இருக்குது. மினி ஆப்ஷனாக இருந்தால் எந்தெந்த பிளேயர் ரீடைம் எல்லாம் சொல்லிட்டு நான் அடுத்த தான் அந்த பணம் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த பணம் மெகா ஆப்ஷனுக்கான பிளேயரை மட்டும் பார்க்கலாம். அண்ட் முக்கியமான 5 பிளேயர் இது மெகா ஆப்ஷனாக இருந்தாலும் சரி மினி ஆப்ஷனாக இருந்தாலும் சரி இந்த 5 பிளேயர் கண்டிப்பாக அந்த பணம் இருப்பாங்க. ஓகே வாங்க போவோம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கைஸ் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிட்டு நிறைய லைவ் ஸ்டோரி வீடியோ பண்ண சொல்லி அந்த பணம் கேட்கீங்க. நான் ஒரு சில வீடியோஸ் அந்த பண்ண பண்ணிட்டேன், இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் அந்த பணம் இருக்கு, அந்த கமெண்ட்ஸ்ல அந்த பணம் மிஸ் ஆயிருக்கு. அந்த கமெண்ட்ஸ் நான் அடுத்தடுத்து அந்த பணம் பண்றேன். இன்னொரு 3 நாளுக்குள்ள அந்த பணம் நீங்க பண்ண எல்லா கமெண்ட்ஸ்க்கான வீடியோமா அந்த பணம் வந்துடும். கைஸ் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோஸ்மே உங்களோட சப்போர்ட் அந்த பணம் கொடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வியூஸ்க்கு அந்த பணம் கொஞ்சம் டவுன் ஆகவே போகுது அந்த வீடியோஸ்க்கெல்லாம். ஸோ உங்களுக்கான சப்போர்ட் அந்த பணம் கொடுங்க. நான் எல்லா வீடியோஸ்க்கு அந்த பணம் அடுத்தடுத்து அந்த பணம் பண்றேன். ஓகே, தமிழ் தலாவாஸ் டீம் ரீடைம் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேயர் அந்த பணம் நம்மளோட சுர்ஜித் சிங். சுர்ஜித் சிங் அந்த பணம் எதுக்கு ரீடைம் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த பணம் இது ஒரு மினி ஆப்ஷனா இருந்தால் மேக்ஸிமம் அந்த பணம் இந்த பிளேயர் ரீடைம் பண்ணிடுவாங்க. பட் மெகா ஆப்ஷனாக இருந்தால் சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா சுர்ஜித் சிங்கோட லாஸ்ட் 7 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி அந்த பணம் அவரோட வழி நடத்திலுமே அந்த பணம் லாஸ்ட் 7 மேட்ச் கொஞ்சம் டவுன் இருந்தது. டீம் அந்த பணம் டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு அந்த பணம் ஒரு குவாலிட்டி இல்லை, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ட்ரக்கில் அந்த பணம் ஈடுபட்டாங்க. அந்த 7 மேட்சை தவிர்த்துட்டு மீறி கூட எல்லா மேட்சையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அந்த பணம் எடுத்திருந்தாரு. டீம் அந்த பணம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மேட்ச்க்கு அந்த பணம் பயங்கரமாக வழி நடத்தி கொண்டு போனார். தமிழ் தலாஸ் டீமாட எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பணம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் இந்த பிளேயர் மினி ஆப்ஷனில் தான் ரீடைம் பண்ணிடுவாங்க. மெகா ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் டவுட் தான். பட் ஆனாலுமே இவரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இவர் அந்த பண்ண ரீடைம் பண்ணல. மேபி அவருக்கு இருக்கிற மைனஸ் அந்த பண்ண சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன் அந்த பண்ண வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மினி ஆப்ஷனாக கண்டிப்பாக அந்த பண்ண ரீடைம் பண்ணிடுவாங்க. மெகா ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாகர் சாகராத்தி கண்டிப்பாக அந்த பண்ண இந்த ஒரு பிளேயர் ரீடைம் பண்ணி ஆகணும். என் தமிழ் தலைவர் டீமோட வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டிஃபெண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அமித் கூட இருந்தார், பட் அவரும் அந்த பண்ண அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ரன்சிங் யாருமே அந்த பண்ண இந்த அளவுக்கு விளையாடலை. பட் நம்மளோட சாகர் அந்த அளவுக்கு அந்த பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ் தலைவர் டீமுக்காக கொடுத்துருக்காரு. 84 டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் அந்த பணம் அந்த ஒரு ஆரஞ்சு பேண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கவாசி டைம் இவர்கிட்ட தான் அந்த பணம் இருந்தது. ஷார்ஜில் அந்த பணம் அந்த செமிஃபைனல் மேட்சஸ் ஆடலைன்னா கண்டிப்பாக அந்த பணம் அந்த ஒரு ஆரஞ்சு பேண்ட் அப்படிங்கிறது நம்ம சாகருக்கு தான் அந்த பணம் பேருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பணம் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இத்தனைக்கும் அந்த பணம் லாஸ்ட் 7 மேட்ச் அவர் அந்த பணம் ஒரு ஹைஃபை கூட போடல, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 4 பாயிண்ட் அந்த பணம் எடுத்திருந்தார். மீதி மேட்சஸ் எல்லாமே அந்த பணம் 2-3 தான் அந்த பணம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் ஃபார்ம் அவுட் இருக்கும் போது அந்த பணம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா மேட்சுமே அந்த பணம் ரெகுலராக எடுத்துருந்தார். அண்ட் அதே சமயத்தில் கடைசி 7 மேட்ச் விளையாடாமலே அந்த பணம் அவர் அந்த அளவுக்கு அந்த பணம் பாயிண்ட்ஸஸ் அப்படிங்கிறது கூச்சிருக்காரு. அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு அந்த பணம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே நினச்சிக்கோங்க. அதாவது ஒரு 7 மேட்ச் அந்த பணம் பயங்கரமாக சொதப்புதாரு. பட் அப்படி இருந்தமே அந்த பணம் நம்ம டீம் மேட்ச்சில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பணம் ஆரஞ்சு பாய் நம்ம கிட்ட தான் அந்த பணம் இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முன்னாடி எவ்வளோக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்பர் 3 பிளேயராக அந்த பணம் நம்மளோட மஞ்சித். மஞ்சித் அந்த பணம் கண்டிப்பாக இந்த சீசன் ரீடைம் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பணம் ஒரு எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலுமே டீம் அந்த பணம் ஒரு வழி நடத்திட்டு போனால் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு பிரபஞ்சன் அஜிங்கிய பவன் சொல்லிட்டு எல்லாருமே இன்ஜுரி ஆகும்போது இந்த ஒரு பிளேயர் மட்டும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாரு. அதனால் கண்டிப்பாக அந்த பணம் இந்த ஒரு பிளேயர் ரீடைம் பண்ணிடுவாங்க. ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அந்த பணம் எடுத்திருக்காரு. என்னதான் இவர் ரைடுக்கு அதிகமாக போனாலுமே அந்த பணம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளேயர்ஸ் அந்த பணம் எடுத்துருந்தாரு. இல்லை கண்டிப்பாக இந்த பிளேயருமே இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த பணம் அஜிங்கிய பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் விளையாண்டே ஆகணும் நம்ம டீமுக்காக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா மஞ்சித்தை விட இவர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்வேன். ஏன்னா மஞ்சித் அந்த பணம் என்னதான் பாயிண்ட் எடுத்தாலுமே ஒரு குளூஷியான டயத்தில் அந்த பணம் மஞ்சித் பாயிண்ட் எடுக்க கிடையாது, அவர் அவுட் ஆகிட்டு போய் உட்காந்துக்கிடுவார். பட் அஜிங்கிய பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குளூஷியான டைம் அதாவது முக்கியமான இந்த இடத்துல அந்த பணம் பாயிண்ட் தேவைனா கண்டிப்பாக அந்த பணம் அந்த இடத்துல போய் பாயிண்ட் எடுத்துட்டு வருவார். ஒரு டூவா டேவாக இருந்ததுன்னா 2-2 பாயிண்ட் அந்த பணம் அள்ளிட்டு வருவார். அப்படிங்கும் போது அஜிங்கிய பவர் கண்டிப்பாக இந்த சீசன் நம்ம டீமுக்கு விளையாண்டே ஆகணும். ஓகே, இந்த 4 பிளேயர் அந்த பணம் கண்டிப்பாக ரீடைம் ஆயிடுவாங்க. அண்ட் இதை தவிர இருக்கக்கூடிய மிச்ச பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 3 பிளேயர் அந்த பணம் அந்த 5th இடத்துக்கு அந்த பணம் போட்டி போடுவாங்க. ஒன்று நம்மளோட பிரபஞ்சன், இன்னொன்று நம்மளோட ஹிமான்சு, அண்ட் அதே மாதிரி அந்த பணம் மோஹித். இந்த 3 பிளேயருமே அந்த பணம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க. இதை மெகா ஆப்ஷனாக இருந்தால் மோஹித் அண்ட் பிரபஞ்சன் அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியே பற்றி விட்டுருவாங்க. ஏன்னா மோஹித்தோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பணம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்த பணம் இல்லை. ஒரு சில சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க, மிச்சப்படி அந்த பணம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வரலை. அண்ட் இதை தவிர அந்த பணம் பிரபஞ்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சனும் அந்த பணம் கண்டிப்பாக ரீடைம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் சீசன் 5 விளையாண்ட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாவது கண்டிப்பாக அந்த பணம் அந்த இடத்துல ரீடைம் பண்ணியிருப்பாங்க. அவர் விளையாண்டதே பாதி மேட்ச். அண்ட் அதே மாதிரி சீசனே அவர் கொடுத்த சேலரிக்கு அந்த பணம் ஃபுல்லாக விளையாடவும் செய்யலை. இன்ஜுரியாகி பாதி மேட்ச் அந்த பணம் வெளியே போயிட்டார். அண்ட் இறங்கின ஒரு சில மேட்ச்லேயாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே அந்த பணம் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 7 பாயிண்ட் அந்த பணம் எடுத்திருப்பார். மிச்சப்படி அந்த பணம் அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஒரே ஒரு சூப்பர் ரைட் மட்டும் போட்டிருந்தார். மிச்சப்படி அந்த பணம் அதிகபட்ச சூப்பர் ரைட்மே கிடையாது. 2 பாயிண்ட் ரைட்மே அந்த பணம் அந்த அளவுக்கு எடுக்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப அந்த பணம் ஒரு பிலோ ஆவரேஜாக தான் அந்த பணம் இருக்குது. இல்லைன்னா மெகா ஆப்ஷனாக கண்டிப்பாக இவருமே அந்த பணம் அவுட் ஆஃப் த சிலபஸ் மிச்சிருக்கக்கூடிய ஹிமான்சு கண்டிப்பாக அந்த பணம் ஹிமான்சுவை ரீடைம் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா இவருமே அந்த பணம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. மெகா ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த ஒரு பிளேயரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஆனாலுமே இதை பற்றி நிறையவே யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த பணம் ரீடைம் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேட்ச் அந்த மேட்சை வச்சு ஒரு பிளேயரை மெகா ஆப்ஷனுக்கு ரீடைம் பண்ணலாமான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் மெகா ஆப்ஷன் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கும் போது இந்த 3 பிளேயருமே ரீடைம் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேபி நம்மளோட கோச் இந்த பணம்
ரஹ்மான் சுவன் நிறைய பேர் ப்ராக்டிஸ் மேட்சஸில் இந்த பணம் பார்த்துருக்கலாம். அவர் எவ்வளோக்குள்ளே ட்ரைனிங் பண்ணுறாரு, அவர் எவ்வளோக்குள்ள மேட்சில் இந்த பணம் இருக்காரு, நம்ம டிவியில் பார்க்குறத விட அவர் நேரில் பார்க்கறாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் அந்த பணம் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு அந்த பணம் தெரியும், ஹிமான் சுவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவர் ரீடைம் இல்லாமல் வேண்டாமல் மெகா ஆப்ஷனுக்கு அவர் ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பணம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அந்த பணம் அது ஒரு உரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஹிமான் சுவோ ரீடைம் எல்லாம் அண்ட் இதை தாண்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாகில் குலியா இருக்காரு, நம்ம தலைவர் சாகர் பி கிருஷ்ணா, அண்ட் அதே மாதிரி அந்த பணம் அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸ் அந்த பணம் டீமுக்குள்ள அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் அதுல எம்எஸ்எம் அந்த பணம் டீமில் இருக்காரு. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ்மே அந்த பணம் மினி ஆப்ஷனாக இருந்தால் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி மினி ஆப்ஷனாக இருந்தால் எந்தெந்த பிளேயர்ஸ் ஐடிஎம் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அபிஷியல் லிஸ்ட் வந்தோடனே நம்ம சேனலில் அந்த பணம் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரோ கபடி சீசன் 9க்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனால் அப்படிங்கிறத அமைச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.